அனைவருக்கும் வணக்கம். இது பிரமிட் ஐஏஎஸ் அகாடமியின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். வேர்ல்டு நடக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை சின்ன வீடியோவை போட்டிருக்கோம் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம். இன்னைக்கு டேட் 12/8/2021. இன்னைக்கான ஹிந்து ஒன் தினமணி பேப்பருடைய நியூஸை தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நியூஸா என்ன பாக்குறோம்னா, பார்லிமெண்ட் பாசஸ் பில் ஆன் ஓபிசி லிஸ்ட். நேத்து வீடியோல கூட நம்ம இத பேசியிருந்தோம். என்னன்னா, லோக்சபால 127th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் வந்து பாஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம என்னவும் பார்த்தோம்னா, ராஜ்யசபால நேத்து இந்த பில் வந்து விவாதத்துக்கு வரலாம், வந்து நேத்து வந்து பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேத்து வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். சோ அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. என்னன்னா, ராஜ்யசபாலையும் அந்த பில்லு வந்து டிஸ்கஷன் நடந்து பாஸ் ஆகியிருக்கு. இது வந்து ஒரு மனதா வந்து ராஜ்யசபாலையும் என்ன இருக்குன்னா பில் வந்து பாஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் அந்த பில் வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக பிரசிடென்ட்ட போகும். பிரசிடென்ட் சைன் பண்ண உடனே பில் வந்து சட்டமா மாறும். சோ சட்டமா மாறிடுச்சுன்னா இனி எல்லா மாநிலத்துக்குமே எந்தெந்த பிரிவை வந்து ஓபிசி லிஸ்ட்ல சேர்க்கறதுங்கிறத அதிகாரம் எல்லாமே இனி மாநிலங்களுக்கு வந்துடும். அதுதான் இங்க நம்ம தினமணி பேப்பரோட நியூஸாவும் பார்த்தோம். நாடாளுமன்றத்தில் ஓபிசி சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றம். சோ லோக்சபாலையும் பாஸ் ஆயிடுச்சு, ராஜ்யசபாலையும் பாஸ் ஆயிடுச்சு, சொல்றதுல பார்லிமெண்ட்ல பாஸ் ஆயிடுச்சு. இனி பிரசிடண்டோடைய ஒப்புதலுக்காக அந்த பில்ல வந்து அனுப்புவாங்க. இது என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். சோ இதோட ஃபர்ஸ்ட் நியூஸ் ஓவர், நெக்ஸ்ட் நியூஸ்க்குள்ள போலாம். நெக்ஸ்ட் நியூஸா என்ன பாக்குறோம்னா, அமித் ரக்கர்ஸ் RS clears insurance bill. ராஜ்யசபால வந்து இன்சூரன்ஸ் பில் வந்து பாஸ் ஆயிருக்கு. அந்த பில் என்னன்னா, ஜெனரல் இன்சூரன்ஸ் பிசினஸ் நேஷனலைசேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2021. இந்த பில் என்ன சொல்லுதுன்னா, இனி பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல கவர்மெண்ட் அவங்க ஷேர்ஸ் வந்து கட் பண்ணிக்குவாங்க. அதன் மூலமா அந்த ஷேரை வந்து பிரைவேட் செக்டர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த பில் வந்து சொல்லுது. அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பில் தட் வுட் அலோ த கவர்மெண்ட் டு கட் இட் ஷேர் இன் பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பேவிங் த வே ஃபார் மோர் பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன். சோ அப்ப எக்ஸாம்பிள், இப்ப நம்ம எல்ஐசி எடுத்தோம் அப்படின்னு வச்சுங்க. இப்ப எல்ஐசியில வந்து 70% வந்து கவர்மெண்ட் ஷேர் வச்சிருக்காங்கன்னு நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துட்டோம்னா, இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம்னா 20% கட் பண்ணிக்கலாம். அப்ப 20% கட் பண்ணா 50% என்ன பண்ணிக்கலாம்னா கவர்மெண்ட் வந்து ஷேர் ஓன் பண்ணிக்கலாம். அப்ப பேலன்ஸ் 20% வந்து என்ன ஆகும்னா பிரைவேட் செக்டர்ஸுக்கு இது எடுத்துக்கலாம். பிரைவேட் செக்டர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சோ அப்ப வந்து நிறைய பிரைவேட் பிளேயர்ஸ் உள்ள வருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பில்ல வந்து ராஜ்யசபால வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. ஆனா எதிர்கட்சிகள் இதுக்காக வந்து அவங்க அமளியில தான் ஈடுபட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இல்ல இந்த பில்ல வந்து நீங்க கமிட்டிக்கு அனுப்புங்க. அதாவது அங்க கமிட்டினா அந்த பில்ல பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் நடத்தி அதுல எது சரி எது தவறு அதை எது திருத்த பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த கமிட்டி வந்து முடிவு செஞ்சு அதுக்கப்புறம் திருப்பி அந்த பில் ஹவுஸ்க்கு வந்து விவாதம் நடக்கும். சோ அதை வந்து இந்த பில்ல வந்து நீங்க வந்து கமிட்டிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து அமலையும் ஈடுபட்டிருக்காங்க. ஆனாலும் அந்த பில் வந்து ராஜ்யசபால பாஸ் ஆயிருக்கு. அதுதான் இந்த நியூஸ்ல நம்ம பாக்குறோம். சோ நேத்து வந்து ரெண்டு பில் வந்து அவங்க பாஸ் பண்ணிருக்காங்க. ஒண்ணு வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஹோமியோபதி அமெண்ட்மெண்ட் பில் 2021, அதுவும் வந்து நேத்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி பாஸ் பண்ணிருக்காங்க. இன்னொன்று வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் அமெண்ட்மெண்ட் பில் 2021. சோ இந்த இன்சூரன்ஸ் பில்லும் இல்லாம இந்த ரெண்டு பில்லையும் ராஜ்யசபால இன்ட்ரோஸ் பண்ணி அது ரெண்டையுமே பாஸ் பண்ணிருக்காங்க. சோ பாஸ் பண்ணிட்டு தேதி குறிப்பிடாம ரெண்டு அவையுமே வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த மழைக்கால கூட்டத்தொடரை வந்து முடிச்சு வச்சதாதான் அது அர்த்தமாகும். அதுதான் இப்போ நம்ம இந்த தினமணி பேப்பருடைய நியூஸ்ல பாக்குறோம். நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் முன்கூட்டியே முடிந்தது. சோ நமக்கு வந்து August 13 வரைக்கும் தான் அந்த கூட்டத்தை வந்து நடத்துறதா இருந்தாங்க. இப்போ ரெண்டு நாள் முன்னாடி, அப்ப August 11 நேத்தோடைய அந்த அவைய ரெண்டு அவையும் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டையுமே வந்து தேதி குறிப்பிடாம அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவைய வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. சோ அதுதான் வந்து இந்த நியூஸ்ல நம்ம பாக்குறது. அதுல இந்த நியூஸ்ல நம்ம என்னவும் பாக்குறோம்னா, 21 மணி நேரம் மட்டுமே நடந்த மக்களவை அலுவல்கள். அதாவது அது எதிர்கட்சியில் வந்து அமளியில ஈடுபட்டனால ப்ரொடக்டிவா நிறைய விவாதங்கள் நடக்கல. சோ எல்லாமே நம்ம நேத்து கூட பார்த்தோம், 2-20 நிமிஷத்துலயே வந்து நிறைய பில்ஸ் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. சோ சரியான விவாதமும் எந்த பில்லையும் சரியா நடக்கல, அண்ட் நிறைய பில்ஸ் வந்து சீக்கிரமாவே
பாஸ் பண்ணிருக்காங்க, அதுதான் இங்க அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதோட இந்த நியூஸ் ஓவர், நெக்ஸ்ட் நியூஸ்க்குள்ள போலாம். நெக்ஸ்ட் நியூஸா என்ன பாக்குறோம்னா, தாலிபான் டு டேக் ஓவர் காபூல் இன் 90 டேஸ் யூஎஸ் இன்டெலிஜென்ஸ். ஆப்கானிஸ்தான்ல தாலிபானுக்கும் ஆப்கன் ராணுவ படைக்கும் ரொம்ப நாளாவே சண்டை நடக்குறது நம்ம நியூஸ்ல பாத்துட்டு தான் வரோம். இப்போ இந்த நியூஸ்ல நம்ம என்ன பாக்குறோம்னா, அமெரிக்க உளவுத்துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் 90 நாட்கள்ல வந்து தாலிபான்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல வந்து கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுதான் இங்க அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ்ல நம்ம பார்த்தோம்னா, தாலிபான் மிலிட்டன்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, வெறும் 6 நாட்கள்ல வந்து 8 மாகாணங்களை வந்து அவங்க அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. தாலிபான்ஸ் வெறும் 6 நாள்ல 8 மாகாணங்கள் வந்து அவங்க கண்ட்ரோல கொண்டு வந்திருக்காங்க. சோ இப்ப பார்த்தோம்னா, தாலிபான்ஸ் கிட்ட ஆப்கானிஸ்தானுடைய 65% இடத்தை வந்து தாலிபான்ஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து காபூலையும் வந்து கைப்பற்றலாம். சோ கிட்ட பார்த்தோம்னா, தாலிபான்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான ஃபுல்லாவே வந்து கேப்சர் பண்ணி அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் பேஸ்ட் கவர்மெண்ட் வந்து நிறுவதற்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு. நம்ம இதை பார்த்துருக்கோம், ஏன் இது வந்து இவ்வளவு வீரியமா நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா அமெரிக்க படை வந்து என்ன பண்றாங்கன்னா, நாங்க ஆப்கான்ல இருந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பைடன் அறிவிச்சிட்டாரு. சோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து அமெரிக்க படை வந்து வெளியே போயிட்டே இருக்கும்போது, தாலிபான்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஃபுல் கண்ட்ரோல்ஸ் வந்து எடுக்க நினைச்சு அவங்க அங்க இருக்க ராணுவம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க நம்ம தினமணி பேப்பருடைய நியூஸா பாக்குறோம். ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் வசம் மேலும் 3 மாகாண தலைநகரங்கள். இதோட இந்த நியூஸ் ஓவர், நெக்ஸ்ட் நியூஸ்க்குள்ள போலாம். நெக்ஸ்ட் நியூஸா என்ன பாக்குறோம்னா, கவர்மெண்ட் டு செலிப்ரேட் பர்த் ஆனிவர்சரி ஆஃப் ராஜேந்திர சோலா. இந்த நியூஸ் நம்ம லாஸ்ட் வீக் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். என்னன்னா வந்து, அரசாங்கம் வந்து ராஜேந்திர சோழன் ஒன்னுடைய பிறந்த நாளை வந்து அரசு விழாவா செலிப்ரேட் பண்ண இருக்காங்கிறதுக்காக நம்ம நியூஸ்ல வந்து அதை பார்த்தோம். இப்ப அபிஷியலாவே கவர்மெண்ட் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, அடுத்த வருஷத்துல இருந்து ஆடி மாதம் திருவாதிரை அந்த நாளை வந்து ராஜேந்திர சோழன் ஒன்னுடைய பிறந்த நாளா வந்து அவங்க செலிப்ரேட் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, ராஜேந்திர சோழன் ஒன்னுடைய பிறந்த நாள் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல லோக்கலா தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, இனி வந்து அதை வந்து அரசு விழாவா நாங்க வந்து அதை எடுத்து நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த இதுல கூப்பிட்டுருக்காங்க. இது இப்ப இல்லை, இப்ப வந்து கோவிட்னால இந்த ஆண்டுல இருந்து கிடையாது, அடுத்த ஆண்டுல இருந்து அவங்க ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த ஆடி மாதம் திருவாதிரையை வந்து அவங்க வந்து ராஜேந்திர சோழன் ஒன்னுடைய பிறந்த தினமா அரசு விழாவா கொண்டாட போறாங்க. இதோட இந்த நியூஸ் ஓவர், நெக்ஸ்ட் நியூஸ்க்குள்ள போலாம். நெக்ஸ்ட் நியூஸா என்ன பாக்குறோம்னா, நகரப்புற உள்ளாட்சிகளுக்கு விருது, சிறந்த மாநகராட்சியாக தஞ்சை தேர்வு. சுதந்திர தினத்தன்னைக்கு சிறந்த உள்ளாட்சி அமைப்புக்கு வந்து விருது வழங்குறதா அரசு முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்காக ஒரு பட்டியல் விட்டுருக்காங்க, எந்தெந்த ஊராட்சிகள் எந்தெந்த நகராட்சிகள் அதெல்லாம் வந்து முதல்மை இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்காக. அதுல பார்த்தோம்னா, சிறந்த மாநகராட்சியா வந்து எதை அவங்க தேர்வு செஞ்சிருக்காங்கன்னா, தஞ்சாவூரை சிறந்த மாநகராட்சியா அவங்க தேர்வு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சிறந்த நகராட்சியா பார்த்தோம்னா, 3 ஊரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க சிறந்த நகராட்சிக்காக. அது பார்த்தோம்னா, 1 உதகமண்டலம் சிறந்த நகராட்சிக்கான ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிக்குது. அதுக்கப்புறம் திருச்செங்கோடு சிறந்த நகராட்சிக்கான 2 இடம் பிடிக்குது. அதுக்கப்புறம் சின்னமனூர். சோ இந்த இடம் வந்து சிறந்த நகராட்சிக்கான 3 இடத்த வந்து அது பிடிக்குது. சோ இதுக்காக வந்து இந்த பரிசு எவ்வளவோ அறிவிச்சிருக்காங்கன்னா, சிறந்த மாநகராட்சிக்குன்னு பார்த்தோம்னா 25 லட்சம் ரூபாய் வந்து அவங்க பரிசா வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ப அந்த சுதந்திர தின விழாவில வந்து அதுல அவங்க கொடுக்க போறாங்க. சிறந்த நகராட்சின்னு பாக்குறப்போ, ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்து 15 லட்சமும், செகண்ட் பிளேஸுக்கு வந்து 10 லட்சமும், அண்ட் தேர்ட் பிளேஸ்க்கு வந்து 5 லட்சமும் வந்து கேஷ் பிரைஸ் அறிவிச்சிருக்காங்க. இது வந்து நகராட்சி பிரிவுல. அதுக்கப்புறம் பேரூராட்சியில அவங்க எதாவது சூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, பேரூராட்சியில ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவங்க எதை அறிவிச்சிருக்காங்கன்னா, கள்ளக்குடி திருச்சி இது ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தோம்னா, மேல்பட்டணம் பாக்கம் கடலூர், அதுக்கப்புறம் கோட்டையூர் சிவகங்கை. சோ இது வந்து பேரூராட்சிகள்ல தலா ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கு. இதுக்கான கேஷ் பிரைஸும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு வந்து 10 லட்சம், செகண்ட் பிரைஸ்க்கு வந்து 5 லட்சம், அண்ட் தேர்ட் பிரைஸுக்கு வந்து அவங்க 3 லட்சம் அறிவிக்கிறதா இருக்காங்க. சிறந்த மாநகராட்சி தஞ்சை, சிறந்த நகராட்சியில 3 இடங்களில் உதகமண்டலம், திருச்செங்கோடு, சின்னமனூர்,
சிறந்த பேரூராட்சின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து கள்ளக்குடி, மேல்பட்டினம் பாக்கம் அண்டு கோட்டையும். இந்த ஊர் எல்லாமே சிறந்த உள்ளாட்சி அமைப்புக்கான விருதை பெறுது. இதோட இந்த நியூஸ் ஓவர், நெக்ஸ்ட் நியூஸ்க்குள்ள போலாம். நெக்ஸ்ட் நியூஸா என்ன பாக்குறோம்னா, ரெடி டு ரீஓபன் ஸ்கூல்ஸ் ஃபார் கிளாஸ் 9 to 12 ஆன் செப்டம்பர் 1 மினிஸ்டர். ஸோ செப்டம்பர் 1 ஸ்கூல்ல இருக்கக்கூடிய 9th to 12 வரையுமான கிளாஸஸ் வந்து திறக்க ரெடியா இருக்கும்ங்கிறது வந்து நம்ம எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து தெரிவிச்சிருக்காரு. ஆனா அதுல என்னன்னா வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பேண்டமிக் சிச்சுவேஷன். ஸோ இது எல்லாமே வந்து கொரோனாவுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அதையும் இங்க அவரு குறிப்பிட்டிருக்காரு. சப்போஸ் கொரோனாவுடைய தாக்கம் வந்து ரொம்ப கம்மியா இருந்து அப்படின்னா வந்து அவங்க என்னவா பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 50% ஆக்குபேன்ஸ்ல தான் வந்து ஓபன் பண்றாங்க ஷிஃப்ட் பேசிஸ்ல. ஸோ அதுதான் இங்க அவங்க கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹேவிங் 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் ஃபார் சீனியர் கிளாஸஸ் கம்மிங் இன் ஷிஃப்ட். அதுவும் இல்லாம அதுல வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், அதாவது அங்க கொரோனாக்கான விதிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் அந்த ஸ்கூல்ஸை வந்து ரீஓபன் பண்றதாகவும் இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் வந்து வேக்சின் போட்டாங்க அப்படிங்கறதையும் இங்க அவரு குறிப்பிட்டிருக்காரு. சோ அதான் இங்க நம்ம தினமணி பேப்பரோட நியூஸாவும் பார்க்கிறோம், செப்டம்பர் 1 பள்ளிகளை திறக்க தயார் அப்படிங்கறத இந்த நியூஸா பார்க்கணும். இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிறோம், கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம பிரமிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. விஷ் யூ ஆல் அ குட் டே அஹெட். தேங்க்யூ.